வணக்கம். சற்றுமுன் பரபரப்பான தகவல் இன்று வெளிவந்துள்ளது மிகவும் அவசரமான அறிவிப்பு. 16 மாவட்டத்திற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழக அரசு. இனி மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல மிகவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் விட்டு மாவட்டம் எந்த ஒரு பேருந்தும் இனிமேல் இயங்காது. அதிர்ச்சியில் தமிழக மக்கள் இயங்கியுள்ளனர். இதை பற்றி அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி டெய்லி நியூஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இது மாதிரியான டெய்லி நியூஸ் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் இலவச மானியம், ரேஷன் அட்டைதாருக்கு வழங்கப்படும் இலவச பொருட்கள், ரேஷன் அட்டைதாருக்கு உதவி பெறும் வழங்கப்படும் 4000, அது மட்டும் இல்லாமல் ஆதார் அட்டைக்கு வழங்கப்படும் மானியம், இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அப்போ தான் டெய்லி இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்கு போய் அது என்ன அதிர்ச்சி தகவலுங்கிறத பார்க்கலாம். மையம் வெளியிட்டுள்ள கூல் அறிவிப்பு, இந்த மாவட்டங்களில் எல்லாம் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தகவல். தமிழகத்தில் 16 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் பரவலாக வெயில் சுட்டெரிக்க தொடங்கிவிட்டது. கோடை காலங்களில் வழக்கமாக நிலவும் வெப்பத்தை விட இந்த ஆண்டு வெப்பம் அதிகமாக இருக்கும் என்று இந்திய வானிலை மையம் கூறியுள்ளது. அதற்கேற்றாற் போல தமிழகத்தில் வெயில் வாட்டி வதைத்தது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாகவே பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வருவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த சூழலில் மீண்டும் வெயில் சுட்டெரிக்க தொடங்கியுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் 16 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் பல மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் அறிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 44 மணி நேரத்துக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. பெரும் சாக்கில் சினியுலகம், பிரபல நடிகர் தீபிகா படகனாவுக்கு இந்த நோய் பரபரப்பில் பாலிவுட் இயங்கியுள்ளது. மரணம், பெரும் அதிர்ச்சி, சோகத்தில் திரையுலகமே விளங்கியுள்ளது. பிரபல நடிகரும் பாடகருமாக TKS நடராஜன் இன்று காலமானார். அடுத்த அதிர்ச்சி, பிரபல தமிழ் திரைப்பட இயக்குனர் வசந்த பாலகனுக்கு தாக்கிய கொடூர கொரோனா. அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கிய பிரமுகர்கள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் மிகவும் தாக்கி கொண்டு வந்திருக்காரு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இறந்தே போயிட்டாங்க. முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் வீட்டிலே இருந்துக்கு என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இனி மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல தடை விதிக்கலாமா வேணாங்கிற முக்கிய ஆலோசனை எடுக்க போகிறாங்க. இது குறித்து பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருந்தார் என்றால், மாவட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊரடங்கு போடணும் என்று அறிவித்திருக்கின்றால் அதற்கு பார்த்தீங்கன்னா அந்த மாவட்ட நிர்வாகிகள் சேர்ந்து அந்த ஒரு மாவட்டத்திற்கு மட்டும் ஊரடங்கு போட்டுக்கலாம் என்று சொல்லப்பட்டது. இந்த புதிய நிலையில் முதல்வர் ஸ்டாலின் புதிய முதலமைச்சராக நாளை பதவியேற்க போகிறார். பதவியேற்ற உடனே இந்த அறிவிப்பு வெளிவரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல இனிமேல் தடை விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம்.